சக்தி முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முத்திரைகள் மாதிரி இல்லாமல் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் உடனடியாக வந்து நமக்கு எனர்ஜி வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ரொம்ப மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, படபடப்பாக இருக்குது, மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த முத்திரையை வந்து செய்யும்போது உடனடியாக வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஆஸ்துமா, மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்பு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் வந்து இது சரி பண்ணுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும், மூச்சு விடவே சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலையும் சக்தி முத்திரையை வந்து அவங்க செய்யும்போது உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து எல்லாருமே வந்து செய்யலாம் அப்படின்னாலும் பெண்களுக்கு வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முத்திரையாக வந்து இருக்குது. அந்த மாதவிடாய் காலத்தில் முன்னாடி ஒரு சிலருக்குலாம் வந்து வலி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், அடிவயிறு வலி வந்து அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க சக்தி முத்திரையை வந்து தினமும் ஒரு 10 நிமிஷம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து வந்து விடுபடலாம், ப்ளஸ் சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து குணமாகும். அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் உதயவாணி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சக்தி முத்திரை, அது வந்து எப்படி பண்ணணும், அதோட பலன்கள் என்ன, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சக்தி முத்திரை வந்து பார்த்திங்கன்னா மற்ற முத்திரைகள் மாதிரி இல்லாமல் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் உடனடியாக வந்து நமக்கு எனர்ஜி வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஒரு ரொம்ப மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, படபடப்பாக இருக்குது, மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த முத்திரையை வந்து செய்யும்போது உடனடியாக வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். இது வந்து எல்லாருமே வந்து செய்யலாம் அப்படின்னாலும் பெண்களுக்கு வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முத்திரையாக வந்து இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஏற்படக்கூடியது, அந்த மாதவிடாய் காலத்தில் முன்னாடி ஒரு சிலருக்குலாம் வந்து வலி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், அடிவயிறு வலி வந்து அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க சக்தி முத்திரையை வந்து தினமும் ஒரு 10 நிமிஷம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து வந்து விடுபடலாம், ப்ளஸ் சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து குணமாகும். ஆண்களுக்கு வந்து இப்போ ஒரு 60 வயது கடந்த ஆண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டர் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து இருக்கும், அந்த விதைப்பை வீக்கம் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி உள்ள சதைவலர்ந்து இருக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகிறது இல்லைன்னா சொட்டு சொட்டாக யூரின் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். தொடர்ந்து இந்த முத்திரையை செஞ்சுட்டு வர்றதால அந்த நோயிலிருந்து அவங்க விடுபடுறத அவங்க கண் கூட பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக வந்து தூக்க மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அந்த மாதிரி நிலைகள்லையும் வந்து தூக்கம் வந்து வராமல் இருக்கும். சக்தி முத்திரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படுத்த நிலையிலையும் செய்யலாம், அமர்ந்த நிலையிலையும் வந்து செய்யலாம். அதனால் வந்து தொடர்ந்து இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கவங்க, தூக்கத்துக்காக ரொம்ப நாள் வந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கவங்க வந்து இந்த சக்தி முத்திரையை தினமும் தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க தூக்கத்துக்கான மருந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதிலிருந்து சீக்கிரமாகவே வந்து விடுபடலாம். மன அழுத்தம் உள்ளவங்களும் இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதால மன அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் தூக்கமும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சக்தி முத்திரை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் எல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதால ஆஸ்துமா, மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்பு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் வந்து இது சரி பண்ணுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும், மூச்சு விடவே சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலையும் சக்தி முத்திரையை வந்து அவங்க செய்யும்போது உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறது, எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ சக்தி முத்திரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 கையை வந்து இப்படி எடுத்துகிட்டு நம்மளோட 2 கையிலையுமே வந்து கட்டவிரல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்படி நடுவிரலோட அடிப்பாகத்தை வந்து தொடணும், அடிப்பாகத்தை வந்து தொடணும். ஆள்காட்டி விரலை வச்சும் நடுவிரலை வச்சும் நம்ம வந்து அதை அழுத்தி வந்து பிடிச்சிக்கணும். பொசிஷன் வந்து மாறக்கூடாது. நடுவிரலோட அடிப்பாகத்தில் வந்து கட்டை விரல் வந்து இருக்கணும். ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் வந்து இது பண்ணி நம்ம இறுக்கமாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து மூடி இருக்கணும். அதே மாதிரி நம்ம வணக்கம் சொல்கிற பொசிஷனில் வந்து நம்ம சுண்டு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து இங்கே ஒரு குவிவாக வர மாதிரியான பொசிஷனில் வந்து நம்ம முத்திரையை வந்து வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10-20 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம இது வந்து செய்யலாம். காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2-3 முறை வந்து நம்ம வந்து செய்யலாம். காலை, மதியம், மாலை அந்த மாதிரி வந்து செய்யலாம். உணவு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, அப்படி இல்லைன்னா உணவு எடுத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த முத்திரையை வந்து செய்யலாம். இது செய்கிறது வந்து மார்புக்கு நேரான பொசிஷனில், முதுகு தண்டு வந்து நமக்கு நேராக இருக்கணும். நீங்கள் வந்து சம்மணம் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா கால் நல்லா மடித்து முத்திரையை வந்து செய்யணும். நாற்காலியில் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா 2 கால் வந்து தரையில் பதிகிற மாதிரி வச்சுட்டு முதுகு தண்டு வந்து நேராக இருக்க மாதிரி வந்து செய்யணும்.
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி, அந்த அடிவயிற்று வலி, டிஸ்மெனோரியான்னு சொல்லி சொல்வோம், அதுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி வந்து வலிக்கும். நம்ம ஜென்ரலாக சொல்வோம் வயிறு வலி இருக்குது அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து தடவுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கூட அது வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சக்தி முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அடிவயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, ஹீட் வந்து அதிகமாகிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம சக்தி முத்திரையை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் வேற ஒரு யோக முத்திரையை பற்றி நம்ம பார்க்கலாம்.